வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முட்டையும் ரெண்டு தோசையும் வச்சு எப்படி சூப்பராக ஒரு டிஃபன் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம், காலையில் பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, உடனே சாப்பிட்டு தட்டு காலி ஆகிடும். நீங்கள் அடிக்கடி இதை மாதிரி செய்வீங்க. இதை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரெண்டு முட்டையும் ரெண்டு தோசையும் வச்சு நம்ம எப்படி இன்றைக்கி சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். முட்டை தோசையை செஞ்சு சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப மெல்லிஸாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கனமாகவே ஊற்றலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் தோல் மாதிரி இருக்கும், மொத்தமாக இருக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ஆயில் விட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, இனி இதை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தோசையில் செய்யுமோ அதே மாதிரி தோசை கூடுறப்ப அந்த மாதிரி முட்டையும் அதிகப்படுத்திக்கிங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்னஸாக தோசையை ஊற்றி எடுத்துப்போம். நல்லா வெந்துருச்சு, இதை இனி எடுத்துக்கலாம். பாருங்கள், இனி நம்ம தோசை எடுத்தாச்சு. இந்த தோசையை இனி நம்ம குட்டி குட்டியாக இனி இதை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை இதை கொடுத்து அனுப்பலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, இனி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே ஒரு சின்ன சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போடுறத விட நம்ம காஞ்ச மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இனி மஞ்சள்தூள் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்குங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம ரெண்டு முட்டை இருக்குதுல்ல, அதை எடுத்து இதில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இது ஊற்றுற சமயத்தில் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க, அப்படியே சாப்பிட்டு வருவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுக்குறது ஈஸியாக செஞ்சிடலாம், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது அவ்வளோ ஈஸி, அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசை தோசைக்கு சட்னி இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோசை செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. இதோட முட்டையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிக்கலாம். முட்டை வெந்து வந்திருக்கு, இனி லாஸ்ட்டாக நம்ம பிச்சு வச்சுருக்கிற தோசையை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் கடையிலெல்லாம் ஒரு கொத்து பரோட்டா வாங்குற மாதிரி முட்டை பரோட்டா சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட்டு இருக்குது, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது ஒரு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே மசாலாலாம் இதில் பிடிக்கிற வரைக்கும் இதில் நம்ம நல்லா பரட்டி பரட்டி விடலாம். தோசையை பிச்சு போட்டுட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றக்கூடாது. முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டிட்டு அது நல்லா வந்ததுக்கப்புறம் தான் போடணும், இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும், டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால தான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நம்மளோட முட்டை தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி முட்டை தோசை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. நல்லா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக உங்களுக்கு இதில் கொத்தமல்லி இலை வேணும்னா கொத்தமல்லி இலை தூவி சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சுவையான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. Thank you.